வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் புக்ல பயிற்சி 1.5ல மூணாவது சம் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1944 ஒரு முழு கண எண் அல்ல என நிரூபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது கண்டிப்பாக முழு கணம் அல்லன்னு தெரிஞ்சு போச்சு 1944. அதுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணால் மட்டும் போதும். இதுக்கு நான் ப்ரைம் நம்பர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பஹா காரணி முறை. இப்போ வந்து இது ரெண்டாவது டேபிளில் வரும், அதனால ரெண்டாவது டேபிள் எடுத்துக்கிறேன். இது வராது. அப்போ 19 8 2 16, அடுத்து வந்து 9 2 18, பேலன்ஸ் என்ன வரும், 18ங்கும் போது பிடி 1 வரும். அப்போ இது 14 ஆயிரும். 7 2 14 இது கரெக்டாக போச்சு. அப்போ 2 2 4 ஓகேங்களா. அடுத்து இதுவும் ஒரு 2 டேபிள் வரும். மறுபடியும் நான் 2 டேபிள் எடுத்துக்கிறேன். 4 2 8 பேலன்ஸ் என்ன வரும், 1. அப்போ இது என்ன ஆயிரும், 17 ஆயிரும் ஓகேங்களா. 8 2 16 பேலன்ஸ் என்ன வரும், 1 வரும். அப்போ இது 12 ஆயிரும். 6 2 12 மறுபடியும் இது 2 டேபிள் வரும், அதனால நான் 2ல எடுத்துக்கிறேன். இப்போ 2 2 4 பேலன்ஸ் 0, மறுபடியும் 4 2 8 இதுலயும் பேலன்ஸ் 0, 3 2 6 இதுலயும் பேலன்ஸ் 0. அடுத்து இது பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டாவது டேபிள்ல வராது, அதனால நான் இதுல எடுத்துக்கிறேன். மூணாவது டேபிள்ல வரும், அதனால மூணாவது டேபிள் எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, 7 3 8 3 24 வருது ஓகேங்களா. அடுத்து 1 3 3 ஓகேங்களா, இதுவும் மூணாவது டேபிள்ல வரும், அதனால நான் மூணாவது டேபிள் எடுத்துக்கிறேன். 2 3 6 பேலன்ஸ் என்ன வரும், 2. அப்ப 21, 7 3 21 ஓகேங்களா. இதுவும் மூணாவது டேபிள் வரும், அதனால மூணாவது டேபிள் எடுத்துக்கிறேன். 9 3 27 மறுபடியும் இது மூணாவது டேபிள் வரும், எடுத்துக்கிறேன். 3 9 அடுத்து மூணாவது டேபிள் 1. இப்ப எத்தனை 2 இருக்கு, 3 2 இருக்கு, எடுத்துக்கிறேன். 3 2 போட்டாச்சு. அடுத்து எத்தனை 3 இருக்கு, 1 2 3 4 5 3 இருக்கு. 5 3 நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா. இப்போ போட்டுட்டு நம்ம கணம்னா என்ன, 3 நம்பருக்கு 1 நம்பர் எடுக்கணும், 3 நம்பருக்கு 1 நம்பர் எடுக்கணும். இங்க 2 தான் இருக்கு, 1 10 இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இப்போ 1944 ஒரு கணம் அல்ல, ஏனெனில் இது வந்து 3 1 கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். இல்ல அப்படின்னா இது கூட 3 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா, 1944 3 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு கண எண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். 4th க்வெஸ்சன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10985 எந்த மிக சிறிய எண்ணால் வகுக்க ஈவானது ஒரு முழு கண எண்ணாகும் என காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நான் முதல்ல அது எந்த நம்பரால நம்ம வகுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும், டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இப்போ 10985 நம்ம ஃபர்ஸ்ட் பஹா காரணி முறையை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது பாருங்க, 5th டேபிள்ல போடலாம். 5th டேபிள்ல வரும், 5ங்கிறது பிரைம் நம்பர் தான். 2 5 10 பேலன்ஸ் 0, மறுபடியும் இது 1 5 5 பேலன்ஸ் 4, இது 48 ஆயிரும். அப்புறம் வந்து 9 5 45 பேலன்ஸ் என்ன வரும், 3. அப்போ இது 35, 7 5 35. அடுத்து இது எந்த டேபிள்ல வரும் பிரைம் நம்பர்னு பார்த்தோம் அப்படின்னா 13th டேபிள்ல வரும். அதே மாதிரி 13ல போட்டோம் அப்படின்னா 1 13 13 பேலன்ஸ் என்ன வரும், 8 வரும். இப்போ இங்கே 89 ஆயிரும். அடுத்து என்னது, 6 டைம் வரும், 6 13 அப்படின்னு சொல்லி போடணும். இது 6 13 78 சொல்லியாச்சு. 89ல இருந்து 78 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 11. அப்போ 11 இது போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை டைம் வரும், 11 நம்மளுக்கு 13ங்கும்போது டேபிளில் 9 தடவை வரும், 9 13 வரும். அப்போ அடுத்து இது 169 எத்தனை என்ன டேபிள் வரும், 13ங்கிற பிரைம் நம்பர் டேபிள் தான் வரும். அப்போது நம்மளுக்கு எத்தனை டைம், 13 டைம் வரும், 13 × 13 169. அடுத்து மறுபடியும் 13ஆவது டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 டைம் வரும். அப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிடலாம். 5 × 13 × 13 × 13 நம்மளுக்கு கணம்னா 3 நம்பருக்கு 1 நம்பர் எடுப்போம், ஆனால் இங்கே 1 5 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த 5 நம்ம இதிலிருந்து டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதில் நம்மளுக்கு ஈவு வந்து நம்மளுக்கு முழு கணமாக கிடைக்கும். அதாவது 5 வச்சு டிவைட் பண்ணிடணும். நம்மளுக்கு 10985 5 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா இதுதான் கிடைக்கும். அதாவது இது இந்த ஆன்சர் லாஸ்ட்டாக கிடைச்சது இல்லைங்களா, இந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம 2197 வேணால் செக் பண்ணி பார்த்துடலாம். 2 5 10 பேலன்ஸ் 0, அடுத்து 9 இறக்குறோம். 1 5 5 போட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 4 வரும். அடுத்து 8 இறக்குறோம், அடுத்து எத்தனை டைம் வரும், 9 5 45 போட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன வரும், மீதி 3. அடுத்து 5 இறக்கணும் அப்படின்னா 7 5 35 பார்த்தீங்களா. இந்த 5 டிவைட் பண்ணதுனால அதை எந்த சிறிய எண்ணை நம்ம வகுக்கணும், 5ங்கிற நம்பர். ஏன்னா 1 அதிகமாக இருக்கிறது என்ன, இங்கே 1 3 5 இருக்கணும், ஆனால் நம்மளுக்கு 1 5 தான் இருக்குது. 5 வகுத்தோம் அப்படின்னா கிடைக்கிற ஈவு, இதுதான் ஈவுன்னு சொல்லுவோம், இதை மீதினு சொல்லுவோம். இந்த ஈவை வந்து நம்மளுக்கு என்ன, முழு கணமாக கிடைக்கும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், 13 × 13 × 13 தான் நம்மளோட ஆன்சர் என்ன, 2197. அப்போ இதோட ஆன்சர் என்ன, 13ங்கிற கணம் மூலம் தான் இதுக்கு ஆன்சர், 13ங்கிற கணம் மூலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ 5th சம் பார்க்கலாம். 200 உடன் எந்த மிக சிறிய எண்ணை பெருக்க ஒரு முழு கண எண் கிடைக்கும் என காண்க.
முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, வகுக்க இதுல எந்த மிகச்சிறிய எண்ண வகுத்தா இதுக்கு போன சமயம் என்ன பார்த்தோம், ஒரு முழு கணம் கிடைக்கும்னு கேட்டு பார்த்திருந்தோம். அதே மாதிரி இதுல என்ன சொல்லிட்டாங்க, பெரிய எண்ண பெருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெருக்குனா நம்மளுக்கு முழு கணம் கிடைக்கும் அப்படின்னு. இப்ப அதுக்கு அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கும் பகா காரணி முறை தான் பாக்குறோம். இது டூ டேபிள் வரும், அதனால ஓ ரெண்டு ரெண்டு இந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம். மறுபடியும் இது டூ டேபிள் வரும், ஐ ரெண்டு பத்து இந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம். மறுபடியும் டூ டேபிள் வரும், ரெண்டு ரெண்டு நாலு பேலன்ஸ் ஒண்ணு. இப்ப இது ஐ ரெண்டு பத்து, ஓகேங்களா. இப்ப இதை என்ன டேபிள்ல வரும், அஞ்சாவது டேபிள்ல வரும், ஐ அஞ்சு இருபத்தஞ்சு. மறுபடியும் இது அஞ்சாவது டேபிள்ல வரும், ஓரஞ்சு அஞ்சு. இப்போ ரெண்டு எத்தனை இருக்கு, மூணு இருக்கு. அதே மாதிரி அஞ்சு ரெண்டு தான் இருக்கு. நம்ம கணம் அப்படின்னா மூணுக்கு ரெண்டு ஒன்னு தான் எடுப்போம். இதுல வந்து ஒன்னு பத்தாம இருக்கு. அப்ப இதுல எதால பெருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பத்தாததை பெருக்கிடணும். இப்போ நம்மளுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வகுத்தோம், எக்ஸ்ட்ரா இதுக்கு வேணும் ஆனா அது இல்லைங்கும் போது மீறி இருந்ததை வகுத்துட்டோம். ஆனா இங்க பத்தல, பத்தாததை நம்ம பெருக்க போறோம். நம்மளுக்கு பெருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல இருநூறு கூட அஞ்சால பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வர ஆன்சர் முழு கணம் என்ன கிடைக்கும், ஓகேங்களா. ஜீரோ இன்ட்டு அஞ்சு ஜீரோ தான், ஜீரோ இன்ட்டு அஞ்சு ஜீரோ தான், ரெண்டு அஞ்சு பத்து. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஆயிரம் கிடைக்குது. ஆயிரத்துக்கு நம்மளுக்கு கணம் இருக்கு. அதாவது இதுக்கு என்ன ஆன்சர், பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து நம்மளுக்கு ஆயிரம் கிடைக்கும். பாத்தீங்களா, முழு கண எண் கிடைக்குதா. இது கூட அஞ்சு பேருக்குன்னா போதும், நம்மளுக்கு முழு கண எண் கிடைக்கும், ஆயிரம், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.